இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குபவர் பூச்சோங், ஸ்ரீமுடா, காஜாங் ஆகிய இடங்களில் புகழ்பெற்ற ஜி வி நாயர் வாழையிலை உணவகத்தின் உரிமையாளர் டத்துஸ்ரீ ஜி வி நாயர். வணக்கம். திசைகளின் கம்போங் பீல் கிராமத்து மக்கள் மாற்று வீடு கோரி போராட்டம். கோலாலம்பூர் மாநகரின் மையப்பகுதியில் புடுவிற்கு அருகில் உள்ள பழங்கால கிராமமான கம்போங் பீலில் கடந்த 60 ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வரும் 126 குடும்பங்கள் மாற்று வீடு கோரி இன்று போராட்டம் நடத்தினர். கோலாலம்பூரில் மேம்பாட்டுக்கு வழிவிடும் வகையில் அந்த பழங்கால கிராம மக்கள் தங்கள் குடியிருப்புகளை காலி செய்ய வேண்டும் என்று கோலாலம்பூர் மாநகர்மன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதை தொடர்ந்து அந்த கிராம மக்கள் மாற்று வீடுகள் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். இந்த 126 குடும்பங்களும் கோலாலம்பூரில் வசித்து வந்த போதிலும் அனைவரும் B40 தரப்பைச் சேர்ந்த குடும்பங்கள் ஆவர். தற்போது குடியிருக்கும் வீட்டை நம்பி தங்கள் குடும்பத்தினருடன் வாழ்ந்து வருகின்றனர் என்று கம்போங் பீல் கிராமத் தலைவர் ஏ தேவா தெரிவித்தார். வீட்டை விட்டு வெளியேற்றப்பட வேண்டிய நிர்பந்தத்தில் கம்போத்து மக்கள் இருப்பதால் கோலாலம்பூர் மாநகர் மன்றத்தினால் ஏற்படுத்தி தரக்கூடிய எந்த ஒரு PPR வீடமைப்பு திட்டத்திலும் தாங்கள் குடியேறுவதற்கு தயாராக இருப்பதாக தேவா குறிப்பிட்டார். புகிட் ஜாலில் அல்லது ஜலான் பீல் அல்லது புடு உலு எந்த பகுதியில் PPR வீடுகள் ஏற்படுத்தப்பட்டாலும் அங்கு குடியேறுவதற்கு தாங்கள் ஆயத்த நிலையில் இருப்பதாக மக்கள் உறுதி பூண்டுள்ளனர் என்று அவர் தெரிவித்தார். எனவே தங்களின் கோரிக்கையை கோலாலம்பூர் மாநகர்மன்றம் பரிசீலிக்க வேண்டும் என்று இன்று நடந்த அமைதி மறியலில் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் தேவா கேட்டுக்கொண்டார். நாடாளுமன்ற நடவடிக்கை வரும் ஆகஸ்ட் மாதம் வரை ஒத்திவைக்கப்பட்டதில் அரசமைப்பு சட்டம் மீறப்படவில்லை என்று அனைத்துலக வாணிப தொழில்துறை அமைச்சர் அஸ்மின் அலி விளக்கம் அளித்துள்ளார். மாமன்னரால் அறிவிக்கப்பட்ட அவசர கால சட்டத்தின் 150வது விதியின் கீழ் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அஸ்மின் அலி குறிப்பிட்டார். எனவே நாடாளுமன்றம் முடக்கப்பட்டிருப்பது அரசமைப்பு சட்டத்திற்கு முரணானது என்று பக்காத்தன் ஹராப்பான் கூறி வரும் குற்றச்சாட்டில் அடிப்படை இல்லை என்று அஸ்மின் அலி விளக்கம் அளித்தார். தத்துஸ்ரீ கே சரவணனை தலைவராக கொண்ட சிலாங்கூர் மாநில மில்லேனியம் சமூக நல அமைப்பு வசதி குறைந்த 100 பேருக்கு இன்று உதவிக்கரம் நீட்டியது. ஷாலாம் தமான் இண்டஸ்ட்ரியான் ஜலான் சௌஜானா இந்தாவில் நடைபெற்ற இந்நிகழ்வில் வசதி குறைந்த குடும்பங்களுக்கு அரிசி, சமையல் எண்ணெய், மீகூன், மேகி, கோதுமை மாவு, சாலின் போன்ற அத்தியாவசிய பொருட்களை 100 பேருக்கு சிலாங்கூர் மில்லேனியம் சமூக நல அமைப்பு சார்பாக அதன் தலைவர் தத்துஸ்ரீ சரவணன் வழங்கினார். கொரோனா பரவலினால் அமல்படுத்தப்பட்ட பொது நடமாட்ட கட்டுப்பாடு உத்தரவின் காரணமாக பலர் வேலை இழந்துள்ள வேளையில் இன்னும் சிலர் வருமானம் குறைக்கப்பட்ட நிலையில் பல்வேறு சிரமங்களுக்கு இடையில் பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கி இருப்பதாக தத்துஸ்ரீ சரவணன் குறிப்பிட்டார். வணக்கம். என் பேர் வந்து தத்துஸ்ரீ கே சரவணன். நான் வந்து சத்துவான் பஜிகான் மில்லினியம் ஸ்லாங்கரோட தலைவர். ஓகே, நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 100 பேத்துக்கு மிளாய் தரவங்க, அவங்களுக்கு வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து நான் வந்து சுமங்கான் கொடுக்குறேன். ஒரு 100 பேத்துக்கு ஆசிரமெல்லாம் இருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அப்புறம் சிங்கிள் மாதிரி ஒக்கியூ இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுக்குறேன். இதில் என் கூட சேர்ந்து கலந்துக்கிறவங்க வந்து இந்த பாலா யோசியஸ் தோன் சைப்புல் அஸ்னி அவர் கலந்துக்கிறாரு. அப்புறம் வந்து கவுன்சிலர் குமரவேல் டூன் அண்ணாபிளாஸ் அவர் கலந்துக்கிறாரு நம்ம கூட. இந்த நெருக்கடியான நேரத்தில் அவர்களின் பொருளாதார சிரமத்தில் பங்கு கொண்டு அவர்களின் குடும்ப சுமையை குறைக்க வேண்டும் என்ற நோக்கிலேயே வசதி குறைந்த குடும்பங்களுக்கு பொருள் கூடைகள் வழங்கப்பட்டு இத்தகைய உதவிகளை தமது தலைமையிலான சிலாங்கூர் மில்லேனியம் சமூக நல அமைப்பு வழங்கியதாக தத்துஸ்ரீ சரவணன் தெரிவித்தார். இந்த உதவியை பெற்றுக்கொண்டவர்கள் B40 தரப்பு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வரும் 15வது பொதுத் தேர்தலில் நெகிரி செம்பிலான் மாநில ஜாசேகா 2 நாடாளுமன்ற தொகுதிகளையும் 11 சட்டமன்ற தொகுதிகளையும் தற்காத்துக் கொள்ளும் என்று மாநில ஜாசேகா தலைவர் அந்தோனி லோக் தெரிவித்துள்ளார். அந்த 2 நாடாளுமன்ற தொகுதிகளையும் 11 சட்டமன்ற தொகுதிகளையும் தற்காத்துக் கொள்வதற்கு பக்காத்தான் ஹராப்பானின் கூட்டணி கட்சிகள் ஒப்புக்கொண்டுள்ளதாக சிரம்பான் எம்பியுமான அந்தோனி லோக் குறிப்பிட்டார். இன்று சிரம்பானில் நடைபெற்ற நெகிரி செம்பிலான் மாநிலத்தின் ஜாசேகாவின் 19வது பேராளர் மாநாட்டில் உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த மாநாட்டை ஜாசேகா பொதுச் செயலாளர் லிம்குவான் எங் தொடக்கி வைத்தார். பேரங்காடி மையத்தில் பொருட்களை வாங்கிய பின்னர் காரில் அவற்றை எடுத்து வைத்துக் கொண்டிருந்த போது திடீரென்று காரில் அமர்ந்த 2 கொள்ளையர்களால் கடத்தி செல்லப்பட்ட மாது ஒருவர் சுமார் 1 மணி நேர பயணத்திற்கு பிறகு காரில் இருந்து குதித்து உயிர் தப்பியுள்ளார். இச்சம்பவம் நேற்று இரவு 7:30 மணி அளவில் கோத்தாகினபாலு சைபர் சிட்டியில் நிகழ்ந்தது. 60 வயது மதிக்கத்தக்க அந்த மாது காயமின்றி உயிர் தப்பிய போதிலும் கொள்ளையர்களிடம் பணப்பை மற்றும் தங்க ஆபரணங்களை பறிகொடுத்துள்ளார் என்று
கோத்தாகினபாலு மாவட்ட இடைக்கால போலீஸ் தலைவர் ஜார்ஜ் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். அந்த மாதுவை முன் இருக்கையில் அமர வைத்து தலையை குனியும்படி பணித்து கடத்தி சென்ற அந்த இரு கொள்ளையர்களிடமும் சுமார் 17,000 வெள்ளி பெறுமானமுள்ள பொருட்களை அவர் பறிகொடுத்துள்ளார். பயணத்தின் போது தமக்கு தலை வலிப்பதாக கூறி காரை மெதுவாக செலுத்தும்படி அந்த மாது கூறியுள்ளார். காரின் வேகம் குறைந்தபோது மின்னல் வேகத்தில் காரின் கதவை திறந்து அந்த மாது குதித்து உயிர் தப்பியுள்ளார் என்று ஜார்ஜ் தெரிவித்தார். இபிஎஃப் எனப்படும் தொழிலாளர் சேமநிதி வாரியத்தின் ஐசினார் திட்டத்திலிருந்து தங்களது கணக்கில் இன்னும் பணத்தொகை வந்து சேரவில்லை என்று சந்தாதாரர்கள் பலர் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். இபிஎஃப்இன் அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை தொடங்கி மக்களின் புகார் தொடர்பான பதிவுகள் நிறைந்து காணப்படுகின்றன. இதற்கு முன்பு இபிஎஃப் மார்ச் மாதத்திற்கான ஐசினார் தொகை பிப்ரவரி மாதத்தின் கடைசி வாரத்தில் முன்கூட்டியே செலுத்தப்படும் என அறிவித்திருந்தது. தவிர மாதாந்திர தொகை ஏப்ரலில் பட்டுவாடா செய்யப்படும் என்று அது அறிவித்திருந்தது. ஆனால் இன்று வரை அதற்கான உறுதியான தேதியை இபிஎஃப் அறிவிக்காதது குறித்து பலர் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். கொரோனா நோய் தொற்றால் கடந்த ஓராண்டில் கலை கலாச்சாரத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு 8,50,00,000 வெள்ளி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக சுற்றுலா கலை மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ நான்சி சுக்ரி தெரிவித்துள்ளார். தற்போதைய சவாலான சூழ்நிலையில் கூட கலாச்சாரம் கலை பாரம்பரியத்துறை மீண்டும் செயல்படுவதற்கான அவசியத்தை வலியுறுத்திய அமைச்சர் அதனை மீட்டெடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இத்துறையை புதுப்பிக்க கடந்த ஆண்டு இதுபோன்ற 217 தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு 22,10,000 வெள்ளி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் நான்சி குறிப்பிட்டுள்ளார். மோட்டார் சைக்கிளுடன் கால்வாயில் விழுந்து விபத்துக்குள்ளானதாக நம்பப்படும் பசார்மலாம் உதவியாளர் ஒருவரின் சடலம் 29 மணி நேரத்திற்கு பின்னர் இன்று ஞாயிற்றுக்கிழமை மீட்கப்பட்டது. 18 வயதுடைய ஷயா சுபி ஷம்சுல் அலாம் என்ற அந்த ஆடவரின் சடலம் பேராக் ஜலான் போத்தாகிரி உலு டெடாப் கம்போ கஜா சாலை அருகில் உள்ள கால்வாயில் மீட்கப்பட்டதாக பேராக் தெங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் பருடின் வரிசோ தெரிவித்தார். அந்த ஆடவரின் சடலம் அவரின் யமஹா மோட்டார் சைக்கிள் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்திலிருந்து 300 மீட்டர் தூரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். தலையில் ஏற்பட்ட படுகாயத்தின் காரணமாக அவர் உயிரிழந்திருக்கலாம் என்று நம்பப்படுவதாக அவர் தெரிவித்தார். ராதாஸ் ஆயுர்வேதிக் சோப் 50 ஆண்டுகளுக்கும் மேலான நம்பிக்கை. அழகு நீடிக்க, சருமம் மென்மையாக பிரகாசிக்க தூய தேங்காய் எண்ணெய் மற்றும் அபூர்வ மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட ராதாஸ் ஆயுர்வேதிக் சோப் இப்போது மலேசியாவில் உள்ள அனைத்து இந்திய கேஷ் அண்ட் கேரிகளிலும் கிடைக்கும். முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உதவும் வகையில் மேக்ஸ் யூனிட்டி என்ற சிறப்பு குழு அமைக்கப்பட்டிருப்பதாக ஒற்றுமைத்துறை அமைச்சர் டாக்டர் ஹலீமா முகமது சாடிக் தெரிவித்துள்ளார். இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை வலுப்படுத்தவும் பதிவு பெறாத வழிபாட்டு தலங்களின் பிரச்சினையை தீர்க்கவும் இந்த சிறப்பு குழு பாடுபடும் என்று டாக்டர் ஹலீமா குறிப்பிட்டார். அனைத்து மாநிலங்களிலும் ஒற்றுமைத்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் இதில் இடம்பெற்றிருப்பார்கள் என்று அவர் தெரிவித்தார். தவிர அனைத்து சமயங்களையும் சார்ந்த சமய தலைவர்களுடன் இந்த சிறப்பு குழு இணைந்து பணியாற்றும் என்றும் பதிவு பெறாமல் இருக்கும் வழிபாட்டு தலங்களை முறையாக பதிவு செய்வதற்கும் இந்த குழு உதவும் என்றும் அமைச்சர் விளக்கினார். நாட்டில் கொரோனா தொடர்பில் இன்று 1739 புதிய சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள வேளையில் 8 மரண சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் தான்ஸ்ரீ டாக்டர் நூர் இசாம் அப்துல்லா தெரிவித்துள்ளார். கொரோனா சம்பவங்களின் மொத்த எண்ணிக்கை 360,856 உயர்ந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். புதிய சம்பவங்களில் சிலாங்கூரில் 535 சராவாக்கில் 443 சபாவில் 127 பினாங்கில் 113 பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கொரோனா தேசிய தடுப்பூசி திட்டத்தின் 2வது கட்டத்தில் தடுப்பூசி செலுத்தப்படுபவர்களின் பட்டியலில் இரத்த தானம் செய்பவர்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்று சுகாதார அமைச்சு பரிந்துரை செய்துள்ளது. இந்த பரிந்துரை தடுப்பூசி விநியோகிப்பு உத்தரவாத சிறப்பு குழு கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஆதம் பாபா தெரிவித்துள்ளார். தொடக்கக்கட்ட தடுப்பூசி செலுத்தப்படுபவர்களில் 50 தடவைக்கும் மேல் இரத்த தானம் செய்பவர்களுக்கு சுகாதார அமைச்சு தடுப்பூசிக்கான முன்னுரிமையை வழங்கவிருக்கிறது. அதிகமானோர் இரத்த தானம் செய்வதை ஊக்குவிக்கவே இந்த பரிந்துரை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் விளக்கினார்.
மாஸ்கர் அலோவேரா அண்ட் பூங்காரையா ஹேர் மாஸ்க் ஆயுர்வேத நிறுவனத்தின் பாரம்பரிய மிக்க ஆயுர்வேத தயாரிப்பு. தலைமுடி சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த தீர்வு. பொடுகு தொல்லை, அரிப்பு, அலர்ச்சி நீங்க நீளமான அடர்த்தியான பளபளப்பான கூந்தலை பெற இன்றே வாங்கிடுங்கள் மாஸ்கர் அலோவேரா அண்ட் பூங்காரையா ஹேர் மாஸ்க். தொடர்புக்கு கீழ்கண்ட எண்களில் அழைக்கலாம். காஜாங் டோல் சாவடியில் அமைக்கப்பட்டுள்ள போலீஸ் சாலை தடுப்பில் மிக அபாயகரமாக வாகனத்தை செலுத்தி தப்பிவிட்ட நைஜீரிய ஆடவர் வளைத்து பிடிக்கப்பட்டுள்ளார். நேற்று சனிக்கிழமை நிகழ்ந்த இச்சம்பவம் தொடர்பில் விசாரணைக்கு உதவும் பொருட்டு 30 வயது மதிக்கத்தக்க அந்த நைஜீரிய ஆடவர் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது சப்ரி அப்துல்லா தெரிவித்துள்ளார். லூலு குழுமத்தின் தலைவர் யூசுப் கானை ஏற்றி கொண்டு வந்த ஹெலிகாப்டர் இன்று காலை கொச்சினில் அவசரமாக தரையிறக்கப்பட்டதில் அதன் குழும தலைவரும் விமான ஓட்டியும் இங்குள்ள மருத்துவமனை ஒன்றில் சொற்ப காயங்களுடன் அனுமதிக்கப்பட்டதாக காவல்துறை கூறியது. அச்சமயம் அந்த ஹெலிகாப்டரில் யூசுப்புடன் அவரது மனைவி உட்பட 7 பயணம் செய்ததாக கூறப்படுகிறது. அந்த ஹெலிகாப்டர் உலகம் முழுவதும் பேரங்காடிகள், ஹோட்டல்கள், சொத்துகள் என தன் வணிக பின்னலை வைத்திருக்கும் லூலு குழுமத்திற்கு சொந்தமானது என கூறப்படுகிறது. இயந்திரத்தில் ஏற்பட்ட சில தொழில்நுட்ப சிக்கல்களால் அந்த ஹெலிகாப்டர் அவசரமாக தரையிறக்கப்பட்டிருக்கலாம் என்று செய்திகள் கூறுகின்றன. கடந்த 5 இதுவரை 8 கோவை பாலக்காடு வழித்தடத்தில் ரயிலில் அடிபட்டு இறந்து போயிருப்பதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தெரிய வந்துள்ளது. கடந்த மார்ச் 15 சென்னை நோக்கி சென்ற ரயிலில் ஒரு ஆண் யானை அடிபட்டு இறக்க அது குறித்து சமூக ஆர்வலர் ஒருவர் தெற்கு ரயில்வேயிடம் கேள்விகள் கேட்க இந்த தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான தீர்வாக வன உயிரின ஆர்வலர்கள் கூறுகையில் பெரும்பாலான விபத்துகள் இரவு நேரங்களில் நடப்பதால் அதிக விபத்து நடைபெறும் இடங்களில் இரவு நேர ரயில் போக்குவரத்தை முற்றிலும் தடை செய்ய வேண்டும் என்று கூறினர். மேலும் ரயிலை இயக்குபவர்கள் வேக கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதை கவனிப்பதோடு தண்டவாளத்தின் இருபுறமும் உள்ள செடி கொடிகள் அகற்றப்பட வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தனர். IPL 2021 கிரிக்கெட் போட்டியில் நேற்று சென்னை அணிக்கும் டெல்லி அணிக்கும் நடைபெற்ற போட்டியில் டெல்லி அணி வெற்றி பெற்றாலும் அந்த அணியின் அஸ்வின் சிறப்பாக ஆடவில்லை என கூறப்படுகிறது. இந்த ஆட்டத்தில் சென்னை அணி மிகவும் மோசமாக ஆடியதற்கு அந்த அணியின் பந்து வீச்சுதான் காரணம் என கூறப்படுகிறது. இதுபோல் டெல்லி அணியின் நட்சத்திர ஆட்டக்காரர்களான அமித் மிஸ்ராவும் அஸ்வினும் சரியாக பந்து வீசவில்லை என்று கிரிக்கெட் ரசிகர்கள் கூறுகின்றனர். சிறந்த பந்து வீச்சாளரான அஸ்வினின் ஆட்டம் அதிர்ச்சி அளிப்பதாக இருந்ததாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். நேற்றைய ஆட்டத்தில் அவரின் மோசமான பந்து வீச்சால் எதிரணி வீரர்கள் அதிக ஓட்டங்களை குவித்தனர். தேசிய அணியில் இடம்பெற துடிக்கும் அஸ்வினின் இந்த ஆட்டத்தால் அவரின் வாய்ப்பு பாதிக்கப்படலாம் எனவும் கிரிக்கெட் வட்டாரங்கள் கூறுகின்றன. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியவர் பூச்சம், ஸ்ரீமுடா, காஜாங் ஆகிய இடங்களில் புகழ்பெற்ற ஜி வி நாயர் வாழை இலை உணவகத்தின் உரிமையாளர் டாக்டர் ஜி வி நாயர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.